ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமேலு கோலம் அண்டு கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு சைடில் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, அதில் ரோஸ் செடி வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. தோட்டம் வைக்கிறதுனால நிறையா நன்மை இருக்குது. முதல்ல இது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒர்க்கு, அதனால் ஜிம்முக்கு பே பண்ணி உங்கள் உடம்பை ஃபிட்டாக ஆக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி உங்கள் தோட்டத்தை காலையில் க்ளீன் பண்ணாலே போதும், மேக் யூ ஃபீல் ஃப்ரெஷ் அண்ட் ஹாப்பி, சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம். இப்போ ரீசண்டாக டிஐஜி ஆஃப் கோயம்புத்தூர் மிஸ்டர் விஜயகுமார் இறந்துட்டார். அவரோட இறப்புக்கு என்னோடய ஆழ்ந்த அருதாபங்கள். அவர் டிப்ரெஷன்னால தான் இறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. டெய்லி மார்னிங் நீங்கள் உங்கள் தோட்டத்தை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த டிப்ரெஷன்லாம் குறையும். எப்படின்னா, நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செடிக்கிட்ட தைரியமாக ஷேர் பண்ணலாம். அது யாருக்கிட்டேயும் போய் சொல்ல போகிறது இல்லை. அதே ஒரு பர்சனை வந்து நீங்கள் உங்களால் நம்ப முடியாது, ஏதாவது சொன்னால் வெளியே லீக் பண்ணிடுவாங்களோன்னு பயம் இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு செடிக்கிட்ட பேசலாம். மனசு விட்டு பேசும்போது அதில் இருக்க எல்லா டிப்ரெஷனும் உங்கள் மனசுலேருந்து இறங்கிடும். அதனால நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீயாக இருப்பீங்க. இந்த சின்ன இடத்த க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கே வெண்டு கன்றுச்சு. ஆனால் விவசாயிங்க எப்படி தான் இந்த ஃபுல் வயலையும் இது பண்ணுறாங்களோ, செமையாக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய சல்யூட். நம்ம தோட்டத்தில் வைக்கிற சின்ன சின்ன செடினால் நம்ம வீட்டில் கெமிக்கல் இல்லாத, கலப்படம் இல்லாத உணவு, பூ, பழங்கள் சாப்பிட்லாம். அதனால் பணமும் மிச்சமாகும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இருக்க சின்ன சின்ன இது எல்லாத்தையும் வாடியில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் எங்கள் காம்பவுண்ட் செவருக்கு வெளியே கொட்டிட்டேன். பாருங்கள், நான் ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு எலும்புச்சம்பளை செடி மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ குழி நோண்டுறேன். குழி நோண்டி மூணு குழி நோண்டி ரெண்டு ரோஜா பூ செடியும் ஒரு கருகாப்பில் இதுவும் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். மாட்டு கொட்டை எங்கள் பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்க, அதுலேருந்து வாங்கிட்டு வந்து சாணியை வச்சேன். ஏன்னா சாணி வச்சு வச்சு பதியம் போட்டோம்னா நல்லா ரோஸ் வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சாணியை வாங்கிட்டு வந்து சாணி மூணு குழிலையும் நல்லா வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த ரோஸு அதோட அந்த செடியோட அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இதில் இப்போ பதியம் போட்டாச்சு. போட்டுட்டு மண்ணெல்லாம் ஃபுல்லாக இது ஃபில் பண்ணிட்டேன்.
இப்போ வாளியில் எடுத்துகிட்டு வந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். செடியை சுற்றி நல்லா ஊற்றிடுங்க. மண்ணை வச்சு மூடின பிறகு தண்ணியை ஊற்றுனிங்கனா தான் அது நல்லா வளரும். இப்படி இருந்த தோட்டத்தை வந்து நான் இப்போ வந்து எப்படி மாற்றிருக்கேன்னு பாருங்கள். இது வைக்கிறது மட்டும் பெருசு இல்லை, தினமும் காலையில் இதுக்கு தண்ணி ஊற்றணும். என்னால் பண்ண முடியும்னா உங்களாலேயும் பண்ண முடியும். இதை வெறும் தோட்டமாக மட்டும் பார்க்காம உங்கள் வாழ்க்கையில் ஒரு முயற்சியாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு சின்ன முயற்சியும் தான் உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகும். நான் செடி வைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் அதில் தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சி என்னும் விதையை ஊனி ஒரு தோட்டத்தை ஆரம்பித்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.